கோடை வெயில் வாட்டி உதைத்து வரும் நிலையில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க பிரத்யேகமாக என்ன செய்ய வேண்டும் என விளக்குகிறது இந்த தொகுப்பு. கோடைக்காலம் முடியும் வரை மிகவும் குளிர்ச்சியாக அல்லது சூடாக எதையும் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சுடுதண்ணீர் குடிக்க வேண்டும் என்றாலும் அதையும் ஆற வைத்த பிறகே குடிக்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். குழந்தைகள் மிகவும் விரும்பும் குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை கோடைக்காலத்தில் சாப்பிடும்போது பாக்டீரியா தொற்று ஏற்படலாம் என்றும், எனவே அதையும் தவிர்ப்பது நல்லது என தெரிவிக்கிறார் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவர் பாலமுருகன். மேலும் கோடை காலத்தில் காரமான உணவுகள், அஜினமோட்டோ உப்பு பயன்படுத்தப்பட்டுள்ள நொறுக்கு தீனிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார். குழந்தைகள் ஐஸ்கிரீம் இது போல ரொம்ப குளிர்ச்சியான ரொம்ப ஐஸ் வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தொண்டையில் வந்து ஒரு குளிர்ச்சினாலே ஏற்படக்கூடிய ஒரு புண்ணு ஏற்படும். அந்த புண்ணு வந்து உருவாகும் போது வெளியிலேருந்து வர்ற அந்த கிருமிகள் தாக்குதல் ஏற்படலாம். நல்ல ஐஸ்கிரீமாக சாப்பிடும்போது அதில் அவ்வளவுக்கு வந்து கிருமி இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த தொண்டை புண்ணானதுனால அது வழியாக அந்த கிருமிகள் உள்ளே போய் உங்களுக்கு ஒரு டான்சிலைட்டிஸோ இல்லை ஒரு கோல்டு காமன் கோல்டு வர்றதுக்கான வாய்ப்புகளோ வைரஸ் கோல்டு வர்றதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் ஏற்படலாம். அதனால் ஜென்ரலாக கூலிங் உள்ளதை ரொம்ப கூலிங் உள்ளதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கோடை விடுமுறையில் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் மதிய வெயிலில் விளையாட அனுப்புவதை தவிர்த்து மாலையில் விளையாட அனுப்புவதாகவும், தினமும் 3 முறை குளிப்பதற்கு வலியுறுத்துவதாகவும் தன் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் முறை பற்றி கூறுகிறார் ஜோதி பாசு. அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காலைல குழந்தைங்க எழுந்திரிச்சா ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை கண்டிப்பாக குளிக்க சொல்கிறோம். முதல்ல சாதாரணவாதியில் வெயிலில் போய் விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ வெயில் அலைஞ்சா என்னென்ன டிசீஸ் வரும் வைக்கின்ட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு போய் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கணும்னு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுனால வெயிலில் விளையாட அலோவ் பண்ணுறதில்ல. ஈவினிங்கிட்ட ஒரு 5 o'clock மேலே வேணால் போயிட்டு வெளில போய் விளையாடுங்க, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். மோஸ்ட்லி நல்லா தண்ணி நிறைய கொடுக்குறோம் குடிக்கிறதுக்கு. பிளைன் வாட்டர் நல்லா குடித்தாலும் நல்லது, உடம்புல நல்லா நீர் சக்தி நிறைய ஏறும். அப்புறம் மோர் அந்த மாதிரி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கான டே கேர் சென்டரில் பணிபுரியும் ஜூலி குழந்தைகள் பருத்தி ஆடைகள் அணிந்திருப்பதையும் 2 மணி நேரத்திற்கு 1 முறை தண்ணீர் குடிப்பதையும் தான் உறுதி செய்வதாக கூறுகிறார். மார்னிங் டு ஈவினிங் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்குறோம் குழந்தைங்களை. ஜென்ரலாக நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா தண்ணி நிறைய கொடுக்கணும், அப்புறம் வந்து காட்டன் க்ளோத்ஸ் போட்டுட்டு சொல்கிறோம். ஸோ நாங்களும் இங்கே அதை தான் பார்க்குறோம். ஏசி இருக்குது, ஏசி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொடுக்க சொல்லிகிட்ருக்கோம். டெண்டர் கோகோனட் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். குழந்தைகளின் உணவு மற்றும் ஆடைகளில் கவனம் செலுத்தினால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க உதவி செய்யும். சருமத்தில் ஏற்படும் அரிப்புகளை தவிர்க்க காலமைன் லோஷன்கள் பயன்படுத்தலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கோடை காலமான பள்ளி விடுமுறை காலமானது குழந்தைகளுக்கு கொண்டாட்டமான காலமாக இருந்தாலும் கூட அவர்களை மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உள்ளது. ஒளிப்பதிவாளர் கருணாகரனுடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு.